ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபினா பொங்கல் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். கருப்பட்டியில் வந்து நான் பொங்கல் பண்ண போகிறேன், ஸ்வீட் பொங்கல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வந்து பாசிப்பருப்பு ஸ்மெல் வந்து அட்டகாசமாக இருக்கும். வறுத்தாச்சுன்னா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு சின்ன கப்புக்கு நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த பருப்பு கூடவே நம்ம போட்டுக்கலாம். இதை வறுக்கணும்னு தேவையில்லை, அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் ஒரு கப்புக்கு வந்து 4-5 கப்பு வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, பச்சரிசி வந்து கீழே பிடிச்சிக்கும் லைட்டாக. அதனால் இப்போது ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ மீதி கப்பெல்லாம் ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா குழைவாக நல்லா கொஞ்சம் தண்ணியாக நல்லா வரும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா குழஞ்சி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்படி லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விடும்போது சூப்பராகிடும். இப்போ இதில் நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நான் வந்து கருப்பட்டி வந்து பாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ப்யூராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை கருப்பட்டி வெள்ளம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கருப்பட்டி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் நான் கருப்பட்டி பொங்கல் தான் நான் செய்வேன் அடிக்கடி. இப்போ தான் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க மீன் கொஞ்சம் வரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் காய்ச்சின பால் வந்துட்டு 1 கப் நான் விட போகிறேன். இது பால் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம், இல்லை காய்ச்சின பசும்பால் விட்டுக்கலாம், இல்லை பால் விடாமல் கூட இருக்கலாம். ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் இது வந்துட்டு கொதிக்க வேண்டாம், ஒரு 1 மினிட் தான். அதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. வேண்டானா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சுக்கு பொடி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவன தேங்காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் கட் பண்ண தேங்காய் நெய்யில் வறுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது வந்து கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ரைசின் போட்டுக்க போகிறோம். இது உப்பி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து அந்த பொங்கலில் வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்பிளான ஒரு ஸ்வீட் பொங்கல் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து கருப்பட்டி பொங்கல் வந்து தனியாக தான் இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்லலாம் முடிஞ்சிடுற மாதிரியான பொங்கல் தான். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.